காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட்டில் எப்படி மீன் வாங்கணும்னு தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபைபர் போட்டில் வந்து மீன் எடுக்கிறதா பார்த்தோம். இப்போ வந்து லான்ச் போட் பார்த்தோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி ஃபைபர் போட்டில் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்து இறங்கி இருக்குது. வலையில் அப்படியே எடுத்து இப்போ தான் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோலா அண்ட் ஸ்ட்ரிங்ரே, அதாவது மயில் மீன் ஷிப்லேருந்து விற்கிறதெல்லாம் வந்துட்டு இங்கேருந்து வாங்கி சேல் பண்ணி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஏலத்தில் மீன் எடுத்துருக்கீங்களாண்ணா. ஸோ இது எவ்வளோ கிலோண்ணா? நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல 5 o'clock வந்து நம்ம காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்களாம். நம்ம ஆல்ரெடி வந்து காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபிஷ் ரேட்டு, அதுக்கப்புறம் கட்டிங், ஏலம் இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, அதனால திருப்பி வந்துட்டு ஆஃப்டர் இந்த செகண்ட் லாக்டவுனுக்கப்புறம் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. இங்கே வந்து போட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்றுட்டுருக்காங்க. அன்றைக்கி நிறைய செல்லர்ஸ் வந்து அதை விற்றுட்டுருக்காங்க. நல்லா கூட்டமாக தான் இருக்குது. ஸோ நம்மளும் டக்கு டக்குன்னு பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் காலையிலே வந்துட்டேன், பட் ஆனால் போட்டில் வந்துட்டு எப்படிலாம் மீன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். வந்துட்டு ஒரு ஃபிஷர்மேன் கிட்டோட பேசணும், எப்படிலாம் வந்துட்டு அவங்க மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் விடுஞ்சிருக்கிறனால இப்போ தான் இன்ட்ரொடக்ஷன் பேசுகிறேன். ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், வாங்க வீடியோக்குள்ளே. ஆல்ரெடி வந்து மீன் எப்போ வாங்கணும், எப்படி வாங்கணும், ஏலம் எப்படி எடுக்கணும், நம்ம ஃபைபர் போட் ஃபிஷஸ்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் போட், அதாவது பெரிய போட்டில் வந்து 4 AM வந்து எப்படி வந்து ஃபிஷஸ் வந்து இங்கே வருது, எப்படி இப்படிலாம் செல் பண்ணுறாங்க, எப்படி பார்கெயின் பண்ணிலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லர்கிட்ட, வாங்கினவங்கக்கிட்ட, அதுக்கப்புறம் அங்கெல்லாம் வேலை செய்கிறவங்ககிட்டலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு போட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் காலைல 5 o'clock. ஸோ இங்கே பாருங்கள் நிறைய டைப் ஆஃப் மீன் இருக்குது. வாழை மீன், ஆஹா, நைட்டு நைட்டு 8 மணிக்கு. ஓ, இந்த சனிக்கிழமை நைட் 8 மணிக்கு போயிட்டு இப்ப 8 மணிக்கு வந்தீங்க காலைல? இப்போ காலையில 4 மணிக்கு வந்து சேர்ந்தாங்க. வாரத்தில் எத்தனை நாள் மீன் பிடிக்க போவீங்க? வாரத்துக்கா? வாரத்தை டெய்லி மீன் தான் பிடிக்கிறாங்க. என்ன வந்து மீனும் சேல்ஸ் பண்ணுறேங்க. ஓ, அப்புறம் வந்து மீன் சேல்ஸ் பண்ணுறீங்க? அது எவ்வளோ வந்து வாங்குற நம்ம கட்டுப்படி எவ்வளோ வருமோ நம்மளுக்கு சம்பளம். ஸோ எவ்வளோ வருதோ அதை வச்சு நீங்கள் சம்பளம்? ஆ, சம்பளம் என்னென்ன பர்சன்டேஜ் நம்மளை போடுறாங்க? ஓ, நீங்கள் பர்சன்டேஜ் வாங்கிட்டீங்க. ஸோ இது இங்கே விற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்லேருந்து விற்கிறதெல்லாம் வந்துட்டு இங்கேருந்து வாங்கி சேல் பண்ணுறோம். ஆ, சேல் பண்ணுறோம். வாங்குற எவ்வளோ காசு வருமோ அதுக்கு பர்சன்டேஜ் நம்ம தர்றாங்க. செம்ம ஆழமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பெரிய போட்ஸோ காலங்காலத்தில் செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கு. பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் கூட கூடயே மீன் போகுது. அப்படியே செம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. அண்டு கொஞ்சம் நேரம் இது அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே மார்க்கெட்டுக்கு போய் மார்க்கெட்டில் அப்படியே என்ன ரேட்டு, ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு நம்ம இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்படியே ஜில்லுன்னு காற்று வேறு அடிக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம். பாருங்க
சோ இது பாத்தீங்கன்னா திருக்க மீன் நம்ம ஆல்ரெடி பாத்துறோம் இது ரொம்ப ஹெல்தி அப்படினுவாங்க அண்ட் இதுல பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல ஒரே ஒரு எலும்பு மட்டும் தான் இருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும்னுவாங்க நான் லாஸ்ட் டைம் வரும்போது சின்ன சின்னதா தான 15 கிலோ வரும்போது சோ பெருசா இருக்கு சோ இது எப்படி எவ்வளவு கேஜி இருக்கும் தெரியல சோ கேட்டது கேப்ப அப்படியே அண்ணா இது எவ்வளவு கிலோனா இருக்கும் 10 கிலோ வருமா பரபரப்பா பிசினஸ் போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா போட்ல இருந்து வாங்க முடியாது சரியா போட்ல இருந்து டைரக்டா செல்லர்ஸ் கிட்ட போகும் சோ இப்போ அங்க ஒன்று போது பாருங்க சோ அது மாதிரி கூட கூடயே வச்சிருவாங்க நீங்க அங்கதான் போய் வாங்க முடியும் சோ கொஞ்சமா விடிய ஆரம்பிச்சிச்சு நம்ம அப்படியே கொஞ்சமா போய் பாப்போம் இன்னும் காலத்துல செம்மையா களை கட்டும் சண்டே வரையாது அண்ணா நீங்க போட் வச்சிருக்கீங்களாண்ணா இல்ல வியாபாரம் பண்றேன் நீங்க வியாபாரம் பண்றேன் ஓ சரி இங்க என்னென்ன மீனா இருக்கு இதுல திருக்கை இருக்கு ஆரா மீன் இருக்கு திருக்கை சாப்பிட்டா நிறைய பெனிஃபிட் சொல்றாங்களே என்ன முதுகுக்கு முதுகு எலும்புக்கு அது நிறைய நல்லது சார் நீங்க இப்ப போட்ல இருந்து எடுத்து போய் நீங்க செல் பண்ணுவீங்களா ஆமா இந்த ஏலத்துல இருந்து அப்படியே ஆமா இப்ப திருக்கையில எவ்வளவு நான் போறேன் கேக்குறீங்களா 100 ரூபாய் 120 ரூபாய் போகுது கிலோ 100 ரூபாய் 120 ரூபாய் போகுது அந்த ஆரா மீன் இதுனா பெரிய மீன்னா 150 ரூபாய் கிலோ கூட 500 ரூபாய் ஓ இப்ப ஏத்தி அனுப்ப போறீங்களா சோ ஏத்தி அனுப்புறத பாக்க போறோம் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டில் இருக்க மீன்லாம் வந்து செல்லர்ஸ் கிட்டே போயிடுச்சு அங்கே வந்து ஏலமுக்கு வந்து தனியாக வந்து செல்லர்ஸ்க்காக ஒரு இடம் இருக்குது தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம வாங்க முடியும் டேரெக்டாக மோஸ்ட்லி போட்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க முடியாது மோஸ்ட்லி செல்லே பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ தான் வந்துட்டு கூட மீன் வந்து 200 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி விற்றுட்டுருக்காங்க ஸோ அப்படியே பார்ப்போம் வாழையா அது அது காரப்பொடி பண்ணை அது முள் வாழை கிழிச்சு மட்டும் அது பேர் தேலல் பாறைன்னு அர்த்தம் தேலல் பாறை தேலல் பாறை தேலல் பாறை அது கடல் நண்டு இல்ல கடல் நண்டு தான் அதுலயே 4 நண்டு கலந்துக்குது ஓ 4 நண்டு இருக்கு இதெல்லாம் இது கூடையால செல் பண்ணீங்க கூடையால தான் செல் பண்ணுங்க இது கூடனா எவ்வளவு வரும் இது கூடனா இது உப்பு மீன் இது 100 ரூபாய் கொடுப்பாங்க இந்த கூடையா சரி இது இது 400 ரூபாய் 500 ரூபாய் போகும் இது 400 ரூபாய் 500 ரூபாய் போகும் அது 100 ரூபாய் அது முள்ளுவாளை முள்ளுவாளைன்றது 1000 ரூபாய் சொல்லுவாங்க 600 ரூபாய் கடலம் போவோம் 500 ரூபாய் கடலம் போவோம் நண்டா அது 2000 ரூபாய் சொல்லுவாங்க 1500 ரூபாய் கேட்டால் கொடுப்பாங்க இல்லைன்னா 1000 ரூபாய் கேட்டால் கூட கொடுப்பாங்க கேட்டு வாங்கிறது இல்லைண்ணா இல்லை அது மட்டும் இல்லாமல் கூரெலாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் கிடைக்குது பேஸ்கெட்டில் வந்து 100 150 வரைக்குமே சூப்பராகவே நீங்கள் வாங்கலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெளியே வாங்குறத விட கேட்டு கேட்டு உள்ளே வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது அண்ட் நிறைய கடையில் அலோவ் பண்ண மாட்டேறாங்கனால தான் இதெல்லாம் பெருசாக கவர் பண்ண முடியல பட் இருந்தாலுமே இதுக்கப்புறமே நம்ம சில ப்ரைஸஸ்லாம் பார்க்க போகிறோம் போகலாம் போகலாமா நாங்கள் வண்டிக்காரங்கம்மா மீன் எல்லாம் அவங்க தான் பிடிப்பாங்க போட்டுக்காரங்க அவங்க பிடிப்பாங்க நாங்கள் வண்டியில் ஏற்றின்னு வரோம் சே இவ்வளவு பெரிய மீன் யாரனா வாங்குவாங்க இங்க செட்டுக்கு போறோம் அது வெளிநாட்டுக்கு போகுது ஓ இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதா ஆ எக்ஸ்போர்ட் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றது இந்த மாதிரி பெஸ்ட் பெஸ்டா இருக்கு ஆ எக்ஸ்போர்ட் இது என்ன மீன்னா அது வந்து கோட்டா மீன் கோட்டா மீன் திருக்க மீன்னு வாங்கு ஓ திருக்க வேற மாதிரி கூட இருந்து திருக்க ஆ நான் நாலு விதம் இருக்கு இதுல ஓ இதுல நாலு ஆ நாலு இது என்ன மீன்னா இது வந்து கோலா கோலா இது கிலோ 120 ரூபாய் 110 ரூபாய் கிலோ 120 110 நான் இந்த மீன் எவ்வளவு கிலோ இருக்கும்னு கேக்குறேன் இது 30 கிலோ வரும் 30 கிலோ இருக்குமா இன்னொரு 100 கிலோ கூட வரும் மீன் அப்படியா நீங்க மீன் பிடிப்பீங்களா நீங்க தான் பிடிச்சிங்களா இதுக்கு ஏதாவது டிஃபரெண்டா பிடிப்பீங்களா இல்ல எப்படி எல்லாம் வலை விட்டு மாட்டறது பொறுத்து தான் ஓ எஸ்டா இருப்பாங்க ஒரு வாரம் சொன்னாங்க 150க்கு வந்து இவ்வளவு பெரிய மீன் இது என்ன மீன்னா பாறை மீன்ன்னு சொல்றாங்க பாறை மீன் கத்துக்கிவா முடியுமா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா திருமுல்லையில் வாயிலேருந்து வராங்களாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய 200 அதுக்கப்புறம் அதை ஒரு மீன் வித்துட்டுருக்காங்க சூரிய 200 ஒரு பாறை 500
நம்ம அந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் எடுத்துகிட்டு வந்தது நம்ம விற்கிறதுலாம். நம்ம பழைய ஃபிஷ் மார்க்கெட் இருக்குல்ல, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏலம் இந்த மாதிரி அதாவது அதுக்கப்புறம் கட் பண்ணி கொடுக்குறதுலாம் பண்ணுறாங்களாம். ஸோ அதுவும் கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஆனால் தள்ளி தள்ளி தான் இருக்கிறாங்க மக்கள்லாம். ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்கிறது, பிச்சு பிச்சு தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்தையும் போய் பார்ப்போம். பெரிய போட்டில் பார்த்தா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லான்ச் போட்டான். இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு இது ஃபைபர் போட்டு வந்திருக்கான். இனிமேல் தான் எல்லாமே வருமா, இன்னைக்கு லேட்டாக வந்திருக்கு அப்படின்னாங்க. அப்படியே மீன் எடுக்கிறாங்க அந்த வல்லிலேருந்து. குட்டி ஃபைபர் போட்டில் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்து இறங்கி இருக்கு. வலையில் அப்படியே எடுத்து இப்போ தான் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய இருக்கு. அந்த குட்டியில வந்து லாஞ்சு வந்து இறங்கிட்டு இப்போ வந்து அந்த குட்டி போட்ல கூட கூட எடுத்துருந்துருக்காங்க பாத்தீங்களா. பெரிய அந்த லாஞ்ச் மீன்ல லாஞ்ச் போட்ல இருந்து அந்த மீன் வந்து கூட. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா தான். ஸோ நம்ம இப்போ லாஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபைபர் போட்லேருந்து மீன் எடுக்கிறதா பார்த்தோம். இப்போ வந்து லான்ச் போட் பார்த்தோம்ல. ஸோ இங்கே தான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபைபர் போட்டே வருதான். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த டைம் தான் உள்ளே வந்தோம். ஸோ ஏலம்ல எப்படி வாங்கினோம் அண்ட் எப்படி எப்படிலாம் மீன் விடுவாங்க நம்ம ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது அண்ட் ஃபுல்லாக ஃபைபர் போட் எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணாம் மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கவலை மீன் வந்திருக்கேன். நிறைய பேர் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இது ஏலம்லாம் விடுவாங்க இங்கே. ஓகே, எல்லா மீனும் எல்லா போட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, எல்லா போட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜாலியாக இருக்கு எனக்கு திருப்பி காசிமேடுக்கு வந்ததில். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல அந்த ஏலம் அதே மாதிரி நடக்குது. அண்ட் நிறைய மீன் பார்த்தீங்கன்னா கம்மி கம்மி ரேட்டுக்கு வாங்கலாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைபர் போட்டு அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஏலம் விடுறது இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நண்டுக்கு வேறு பலவேற்காடு நந்திங்க கிடைக்கும்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த சைட் பார்த்தீங்கன்னா லான்ச் போட்லாம் வந்துட்டு அந்த சைடு ஏலம் விடுவாங்களான் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபர் போட்லாம் ஏலம் விடுவாங்களாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம காலங்கத்தில் எதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த லான்ச் போட்டை கவர் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே பெரிய பெரிய போட் இருக்குது தெரியுமா, அது லாஸ்ட் டைம் நம்ம கவர் பண்ணல. ஸோ அதுக்காக தான் வந்தோம். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு ஒரு 6-7 மணிக்கு வருவீங்கன்னா நீங்கள் இங்கே ஃபைபர் போட்டில் தான் வாங்குவீங்க. ஸோ ஃபைபர் போட்டில் வாங்குறது ஏலமில் எப்படி வாங்குறது அம்மா கட்டிங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே எப்படி நண்டு வாங்குறது இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து லான்ச் போட்டில் வந்துட்டு அவங்க ஃபிஷ் இறக்குனது அதெல்லாம் பார்த்து நீங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. பெரிய பெரிய மீன்லாம் பார்த்தோம் அண்ட் ரொம்ப ரஷ்ஷாக சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோட வந்து திருப்பி பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மீமா. பாய்.